கடந்த ஒரு வார காலமா பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கிறவன் தமிழ்ல பேசுறான், எங்க பொதுமக்கள் இருக்கிற வண்டிய எங்களுடைய வியாபாரிகளுக்கு விற்பனை செஞ்சு தர்றேங்கிறான். பொதுமக்களுக்கு வண்டி என்னிடுதுன்னு சொல்லுங்க, என் அக்கௌண்ட்ல பணத்தை போடுங்கன்னு சொல்லி பொதுமக்களை ஏமாத்தி டீலரை ஏமாத்துறான். இது கிட்டத்தட்ட ஒரு வாரமா தான் நியூஸா போயிட்டு இருக்கு. பொதுமக்கள் தயவு செய்து ஆன்லைன்ல வாகனத்தை வாங்காதீங்க, ஆன்லைன்ல பணம் அனுப்பாதீங்க. அதே மாதிரிதான் டீலருக்கும் சொல்றோம் நாங்க, நிறைய பாதிப்பாயிருச்சு இன்னைக்கு. ஏன்னா கிரைம்ல போட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னைக்கு டெல்லி வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த நியூஸ். அதனால பொதுமக்கள் வந்து அந்தந்த ஊர்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கார் வியாபாரி சங்கத்தோட வியாபாரிகள் நிறைய இருக்காங்க, ஆபீஸ் வச்சிருக்காங்க. சேலத்துல பாத்தீங்கன்னா சங்கர்ல 40 ஆபீஸ் இருக்கு. சேலத்து மக்கள் அங்க வந்து வண்டி வாங்கி ஆர்டிஆர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த தபால் துறை மூலமாக இணைந்து மக்களுக்கு வந்து நாங்கள் தபாலில் வந்து அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்களும் வியாபாரிகளும். ஏன்னா ஆர்சி புக்கெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா டூப்ளிகேட் போட்டால் விற்காது. நீங்கள் லைசன்ஸ் அனுப்பலாம், ஆனால் ஆர்டி ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட பெரிய ரெக்கார்டெல்லாம், காருக்காக இருக்கட்டும், லாரிக்காக இருக்கட்டும், பர்மிட்டு போகிறதா இருக்கட்டும், தபாலில் அனுப்புனா போய் சேரலை. முறையாக காசு கொடுத்து நாங்கள் ஆர்டி ஆஃபீஸில் பார்க்கறதே 2 மாதம் 3 மாதம் ஆகுது. ஒரு வண்டியில் ஹெச்பி கேன்சல் இல்லை அப்படின்னு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு கோவை கிழக்கில் 1 மாதம் 2 மாதம் ஆகி புக்கு வரல. கோவை மாவட்டத்தில் இது மாதிரி பல மாவட்டங்கள் இருக்குது. நாங்கள் அரசை கேட்டுக்கிறது, முதல் நீங்கள் அங்கே பொறுப்பாளர்களை போடுங்க, நிர்வாகியை போடுங்க, அரசு அதிகாரம் நியமிங்க, அப்புறம் அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். இந்த தபால் துறையினால் வியாபாரிகள் மிகுந்த பாதிப்பு கிடையிறாங்க.